ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோஹாஸ் ஃபேமிலி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலையை கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இலை ஏன் கட் பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. எதுக்காக அந்த இலையை வந்து இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுலேருந்து என்ன சமைக்க போகிறாங்க, ஏன் சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் திங்கிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஏமா என் பேனாவை எங்கே வச்சேன், ஏமா என் பேகை எங்கே வச்சேன், ஏமா என் வண்டி சாவியை எங்கே வச்சேன் அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்ட தேடிட்டே கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அவங்களும் வந்து ஏங்க வர வர உங்களுக்கு ஞாபக மரத்தி அதிகமாகிடுச்சிங்க, உங்கள் ஞாபக மரத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் சரி இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இலையை வந்து வாங்கின்னு வந்து சமைக்கிறாங்க. அந்த இலை வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச நினைவாற்றல் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெயர் தான் வல்லாரை. அந்த வல்லாரை கீரையில் சட்னி செஞ்சு அதுக்கு அந்த வல்லாரை சட்னியில் நம்ம வல்லாரை தோசை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏம்மா இருமா, நான் ஒன்றும் பேசிய முடியல, அதுக்குள்ளே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேம்மா, சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டியே. சரி சரி பரவாயில்ல, பாருங்கள் எண்ணெய் ஊற்றினுங்கிறாங்க, உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா தலைச்சிட்டு அதில் வெங்காயம் போட்டு நறுக்கி போட்டுங்கிறாங்க. ஒரு ரெண்டு வெங்காயம் நினைக்கிறேன். ஏம்மா ரெண்டு வெங்காயம் தானே? ஆமாங்க ரெண்டு வெங்காயம் தான். இது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறாங்க, போட்டு நல்லா வதக்குறாங்க. என்னம்மா இப்படி, நீங்கள் நான் தான் ஞாபகம் இல்லாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா நீங்களும் என்கிட்ட சொல்லாமையே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களம்மா. சரி பரவாயில்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு, நல்லா பொன்னிறமாக வரதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டிருக்குறோம். நம்ம உப்பு சீக்கிரமாக போட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக பொன்னிறமாக மாறிடும். அடுத்து வந்து நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறாங்க, சரி காஞ்ச மிளகா போட்டுக்கிறாங்க. பாருங்கள் இதுதாங்க எனக்கு ரொம்ப ஞாபகம் மறுதிங்க, இந்த ஞாபகம் மறுதினாலேயே எனக்கு நிறைய இதாகுது அப்படின்னு தான் இன்றைக்கி செஞ்சுன்னுக்கிறாங்க. சரி எப்படி தான் இதை செய்கிறாங்களேன்னு செஞ்சு பார்த்தலாம் இருங்க. செஞ்சு நம்ம என்ன அந்த தோசையில் வேறு கொடுக்குறேன்னு சொல்லிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வல்லாரக்கீரை சட்னியை சாப்பிட்டதே இல்லை, நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிக்குதுன்னு. அங்கே பாருங்கள் தக்காளி, ஏம்மா எத்தனை தக்காளி போட்டேன், ரெண்டா? சரி சரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறீங்களா பெருசாக? ஒரு மீடியமாக நறுக்கி போட்டுக்கிறாங்க, வதக்கிறதுனால அப்படியே அந்த வெப்பத்தில் அப்படியே இதாகும் அப்படின்றாங்க. அப்படியே ஒரு சின்னதாக ஒரு கோலி குண்டு சைஸில் புளியை வந்து போட்டிருக்கிறாங்க, அலசிட்டு புளியை போட்டாச்சு, போட்டு நல்லா வதக்குறாங்க. வதக்கினதுக்கப்புறம் அப்படியே அதில் நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா இதாகணும், புளியெல்லாம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டுருக்குறாங்க, இந்த வல்லாரை அப்படின்னும்போது தான் ஞாபகம் வருதுங்க. வெறும் அந்த வல்லாரக்கீரை அப்படின்னும்போது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. ஏன்னா நம்ம இந்த வல்லாரக்கீரை வந்து நம்ம வெறும் நம்ம நினைவாற்றலுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் என் வயசு சொல்கிறாங்க இந்த வல்லாரக்கீரை நினைவாற்றலுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய வயசுக்கெல்லாம் பயன்படுது. நம்ம வெறும் எப்போ பார்த்தாலும் நினைவாற்றல் வளர்க்கணும்னா வல்லாரை, நினைவாற்றலை வளர்க்குறோன்னா வல்லாருக்கு அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி நீங்கள் ஞாபகம் இல்லையே, ஞாபகம் வரதுலையே ஞாபகம் வருதுன்னு சொல்கிறதுனால நான் தேடி பார்த்தேன். இந்த மாதிரி வல்லாரக்கீரை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நானே அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து அவங்க அம்மாக்கிட்ட கேட்டு இந்த ரெசிபி செஞ்சிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக அதில் உப்பு போட்டுக்கிறாங்க, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ அந்த நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த உப்பை எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சுருக்கோம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்க தானே போகிறோம், தண்ணி ஏதாவது ஊற்றணுமா? அப்படியே செஞ்சிடலாமா? ஆமாங்க அப்படியே செஞ்சிடலாம், தண்ணி ஊற்ற தேவையில்லையம்மா. அங்கே பாருங்கள் மிக்சி சுற்றுதா, அடடட பச்சை கலரில் சட்னி வந்துடுச்சு. ஓ கீரை வந்து பச்சை கலரில் இருக்கிறதுனால பச்சை கலரில் சட்னி வந்துடுச்சா? சரி வல்லாரக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் கடை வச்சுன்னுக்குறேன், நெருப்பு வேறு அதிகமாகிடுச்சு. ஓ எண்ணெய் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறீங்களா? சரி எண்ணெய் கடுகு, கடுகு வெடிக்குது பாருங்கள், அங்கே பாருங்கள் அதில் கருவேப்பிலை
இந்த கருவேப்பிலை அப்படின்னும்போது இந்த கருவேப்பிலை அதிகமாக நம்ம கரெக்டாக நம்ம வெறும் வயிற்றில் இந்த சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காலையில் நேரத்தில் கருவேப்பிலை சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு பச்சையாகவே நம்ம மின்னு கூட சாப்பிட்லாம். நம்ம நிறைய பேர் வந்து கூந்தல் வந்து நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு கருவேப்பிலை அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், தோசை தோசை நல்லா அப்படியே ஒரு பதமாக போட்டு மேலே ஒரு மூடி மூடிட்டு கொஞ்ச நேரம் இது பண்ணோம்னா தோசை நல்லா அழகாக வெந்துடும். தோசை வேகமாக சூடுமா. இப்போ பாருங்கள், அந்த சட்னி இருக்குதுல, வல்லாரைக்கிற சட்னி, அந்த வல்லாரைக்கிற சட்னி எடுத்து அப்படியே அந்த தோசை மேலே அப்படியே பதமாக அப்படியே இதை ஃபுல்லாக தடவி விட்டோம்னா, நம்ம இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்றத விட நான் ஃபஸ்ட்டு இந்த சட்னியை மோந்து பார்க்கும்போது கொஞ்சம் மோந்து அதாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ தோசையில் செஞ்சு இப்போ தொட்டு இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு சில பேருக்கு இந்த டேஸ்ட்டு வந்து புதுசாக இருக்கும். நார்மல் சட்னியை விட இந்த வல்லாரை சட்னி அப்படிங்கிறது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லதுங்க. வெறும் நினைவாற்றலை மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தோசை அப்படியே பார்த்தீங்களா ரோல் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தோசை செஞ்சது நான் தாங்க. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.